ஹாய் கைஸ், நம்மளோட சேனலில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு அன்பாக்சிங் வீடியோ. எஸ் ரீசெண்டாக போட் தரப்புலேருந்து லான்ச் ஆன போட் அவன்டி சவுண்ட் பார் ஸ்டார்க், இந்த ஒரு சவுண்ட் பாரை தான் இந்த வீடியோவில் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இது லான்ச் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8999 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி 9500 ரூபாய்க்கு இப்போ வந்து சேல் ஆகிட்டுருக்கு அமேசான் அண்ட் போட்டோட அஃபிஷியல் வெப்சைட்ஸில். பார்த்தீங்கன்னா இந்த சவுண்ட் பார் வந்து சேல் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ரேட்டுக்கு இது ஒர்த்தா இல்லையா, அண்ட் இதில் என்ன மாதிரி இம்பார்ட்டண்டான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாகவே பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்டாக்கோட ஒரு குயிக்கான அன்பாக்சிங் பார்க்கலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் இப்படி தான் இருக்குது. பேக் சைடில் ஒரு சில கீ ஃபீச்சர்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் அந்த உள்ளார என்ன இருக்கோ அப்படியே வெளியில் ஃபோட்டோ போட்டு ரெண்டு இம்பார்ட்டண்டான ஃபீச்சரையும் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட சவுண்ட் பவருமே சப்வூஃபருமே நல்ல குவாலிட்டியாக பேக் பண்ணி பக்காவாக கொடுத்துருக்காங்க. உள்ளார மாஸ்டர் ரிமோட் எடுத்தோடனே என் கண்ணில் பட்டுது, 2 பேட்டரியுமே கூடயே வருது. ஸோ போட்லேருந்து லான்ச் பண்ண ப்ராடக்ட்ஸோட புக்லெட் அண்ட் இந்த ப்ராடக்ட்டை பற்றி யூசர் மேனுவல் டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போட்லேருந்து ஒரு கார்டுமே வந்திருக்கு. கூடவே பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் கேபிளுமே கொடுத்துருக்காங்க இந்த சவுண்ட் பாரில் யூஸ் பண்ணுறதுக்கு. போட்டோட அஃபிஷியல் ஸ்டிக்கர் எப்பயுமே கொடுக்குறது இது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு வால் மவுண்டபிள் சவுண்ட் பார். ஸோ அதனால் அதுக்குமே எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம முக்கியமான இதுக்கு வரலாம். நம்மளோட சப்வூஃபரும் சவுண்ட் பாருமே பார்த்தீங்கன்னா நல்லா பேக் பண்ணி சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. எடுத்தவொன்று யூஸ் பண்ணுறதுக்கே நல்லா ஒரு பிராண்ட் லுக்கில் இருக்குது. ஸோ ஓவரால் இதை பற்றி டீட்டெயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடியோவில் 1 பை 1 சொல்கிறேன். ஸோ என்னால் கவர் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ கைஸ், குயிக்கான ஒரு அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. பாக்ஸ்க்குள்ளே என்னெல்லாம் இருந்ததுன்னு காட்டியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சவுண்ட் பாரை ப்ளூடூத்தில் எப்படி கனெக்ட் பண்ணுறது ஆண்ட்ராய்டு மொபைலில் அப்படின்றத பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிள் தான். உங்களோட சவுண்ட் பாரை பவர் கனெக்ஷன் பண்ணிவிடுங்க. கனெக்ஷன் பண்ணிட்டு சவுண்ட் போர்டோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ்லாம் இருக்கும், அதில் பவர் ஆன் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பவர் ஆன் பண்ணிக்கங்க. ஜஸ்ட் உங்களோட மொபைலில் ப்ளூடூத் ஆன் பண்ணிங்க. போட் அவன்டி அப்படின்ற ஒரு நேமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிவைஸ் வந்து காட்டும். ஜஸ்ட் அதை கனெக்ட் பண்ணிவிட்டு பேர் கொடுத்துருங்க. இப்போ உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைல் வந்து இந்த சவுண்ட் பார் கூட வந்து ஈஸியாக பேர் ஆகிடும். இனிமேல் நீங்கள் சாங்ஸ் கேட்குறதாலும் சரி, இல்லை மூவிஸ் எதாவது பார்த்துட்டு இருக்கும் சரி, ஈஸியாக வந்து இது கூட வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க, ப்ளூடூத்தில் எப்படி கனெக்ட் பண்ணுறது அதையும் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ இப்போ இந்த சவுண்ட் பாரோட முக்கியமான ஒரு சில ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாமா. ஸோ இந்த சவுண்ட் பாரோட அவுட்புட் பவர்னு வரையில 160 வாட்க்கான அவுட்புட் பவருமே கொடுத்துருக்காங்க. ஸோ சவுண்ட் எஃபெக்ட் எல்லாமே வேறு லெவலில் இருந்தது. நான் முன்னாடி வந்து சவுண்ட் பார்லாம் எதுவும் யூஸ் பண்ணதில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த சவுண்ட் பார் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ சவுண்ட் குவாலிட்டி எல்லாமே வேறு லெவலில் இருந்தது. லைக் நீங்கள் தியேட்டரில் எப்படி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமோ சேம் அதே மாதிரி ஒரு சின்ன நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணும்போது நல்லாவே இருந்தது. நான் வந்து ஒரு சின்ன ரூமில் தான் இருந்தேன். ஸோ இதில் வந்து நிறையா சாங்ஸ்லாம் கேட்டு பார்த்தேன். சவுண்ட் குவாலிட்டி வேறு லெவல்லே சொல்லலாம். இந்த சவுண்ட் பாரில் பார்த்தீங்கன்னா 2.1 சேனலும் ஒயர்லெஸ் சப்வூஃபருமே கொடுக்குறாங்க. ஸோ சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஆகட்டும், டயலக்ஸ் ஆகட்டும், ஸோ சவுண்டோட அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்தே சொல்லலாம். ஸோ 6.5 இன்ச்க்கான ஒயர்லெஸ் சப்வூஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சவுண்ட் ஆகட்டும், அந்த பேஸ் எஃபெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் கிளியராகவே இருந்தது. ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சூப்பராகவே இருந்தே சொல்லலாம். ஸோ டிவியில் நீங்கள் இதை வந்து கனெக்ட் பண்ணிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் தியேட்டர் ஃபீல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ சவுண்ட் குவாலிட்டி ஆகட்டும், பேஸ் ஆகட்டும், எல்லாமே வேறு லெவல் இருந்ததுன்னே சொல்லலாம். ஓகே ப்ரோ, சவுண்ட் குவாலிட்டி இருக்கட்டும். இந்த சவுண்ட் பாரில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் இல்லாத வேறு ஏதாவது டிவைஸ் மூலமாக கனெக்ட் பண்ண முடியுமா, வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், அதுக்குமே ஆப்ஷன் வந்து இந்த சவுண்ட் பார் வந்து கொடுத்துருக்காங்க. லைக் உங்களோட மொபைல்லேருந்து ப்ளூடூத் மூலமா நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆக்ஸ் கேபிள் இருக்குல்ல, ஸோ அதையே யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த சவுண்ட் பார் கூட ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை யூஎஸ்பி போர்ட்டுமே இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் அண்ட் HDMI ஆர்க்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி உங்களோட டிவைசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து இந்த சவுண்ட் பார் கூட கனெக்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச சாங்கை ஈஸியாகவே கேட்டுக்கலாம். ஸோ கனெக்டிவிட்டின்னு வரையில் பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. இந்த சவுண்ட் பாரில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஈக்குவலைசர் மோட்ஸுமே செப்பரேட்டாக வந்து ரிமோட்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலிமா பார்த்தீங்கன்னா நீங்கள் சாங்ஸ் கேட்கும் போதும் சரி, இல்லை ஏதாவது ஒரு மூவி பார்த்துட்ருக்கீங்க, இல்லை நியூஸ் கேட்குறீங்க, இல்லை 3D ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு கேட்கணும் நீங்கள் நினச்சிங்கனாலுமே சரி, இந்த சவுண்ட் பாரில் அதுக்கான ஆப்ஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ இந்த ரிமோட்டை எடுத்து நீங்கள் உங்களுக்கு E1, E2, E3, E4ன்ற சேஞ்சிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து நடக்குது. ஸோ ஒவ்வொரு டைம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஈக்குவலைசர் வந்து கன்வெர்ட் ஆகிட்டே இருக்குது. லைக் மியூசிக் ஆகட்டும், மூவிஸ் ஆகட்டும், நியூஸ் ஆகட்டும், இந்த 3D, ஸோ இதை மாதிரி அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட்டான ஈக்குவலைசரை
உங்களோட அந்த சவுண்ட் பாரில் நீங்களே கேட்டுக்கலாம். இந்த சவுண்ட் பாரோட டிசைன் அண்ட் குவாலிட்டின்னு வரையில் நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம். கூடவே எல்இடியுமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் பவர் ஆன் பண்ணும்போது உங்களோட சவுண்ட் பாரில் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடும் அந்த நீட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எல்இடி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. வேணுன்னா ஆன் பண்ணிக்கலாம், வேணுன்னா ஆஃப் பண்ணுற ஆப்ஷனுமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க இன்பில்ட்டாகவே. ஸோ ஓவரால் பில்ட் அண்ட் டிசைன் அண்ட் எல்இடின்னு வரையில் நல்லாவே இருக்குது. இந்த சவுண்ட் பாரில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 வந்து கொடுக்குறாங்க. இது மூலிமா பார்த்தீங்கன்னா இந்த சவுண்ட் பாரை உங்களோட ஒயர்லெஸ் டிவைசஸான மொபைல் ஆகட்டும், ஐபேடு, டேப்லெட்டு, லேப்டாப் இது மாதிரி என்னென்ன ஒயர்லெஸ் டிவைசஸ் இருக்கோ ஈஸியாக வந்து நீங்கள் இந்த சவுண்ட் பார் கூட பேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் கேட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இந்த சவுண்ட் பார் மூலிமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சவுண்ட் பார் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வால் மவுண்டபிள் தான். எக்ஸ் பாக்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா அதுக்கான தேவையான ஸ்க்ரூஸ் அண்ட் நெட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஈஸியாக உங்களோட டிவிக்கு ஆகட்டும் உங்களுக்கு தேவையான பிளேஸில் எங்கே வேணுமே வந்து இது ஈஸியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சவுண்ட் பாரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தனியாகவே ஒரு ரிமோட்டுமே வந்து பாக்ஸ்க்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரிமோட்டில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஆன் பண்ணுறதுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மியூட் ஆப்ஷனுமே இருக்குது. கீழே பேர் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும், அது கீழே பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் பண்ணுறதுக்கு டவுன் பண்ணுறதுக்கும், ப்ரீவியஸ் சாங் நெக்ஸ்ட் சாங் மாற்றுறதுக்கான ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா ப்ளே பாஸ் பட்டனுமே கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஈக்குவலைசர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நாலு விதமான ஈக்குவலைசர் ஆப்ஷன் இருக்குது: மியூசிக், நியூஸ், மூவி அண்ட் 3D. ஸோ இந்த ஈக்குவலைசர் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணி உங்களோட ஃபீல்ஸை வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் பண்ணிக்கலாம். கூடவே பேஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட் சைடில் ட்ரிப் அப்படின்னு போட்டு அதுக்குமே ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த சவுண்ட் பாரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ரிமோட்டில் இருக்க ஆப்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். இந்த போட்டோட அவன்டி சவுண்ட் பார் ஸ்டாக் இந்த சவுண்ட் பாரில் இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே வேறு லெவல்லே இருந்ததுன்னு சொல்லலாம். 9,499 ரூபாய்க்கு செல் பண்ணிகிட்ருக்காங்க அமேசான்லேயும். போட்டோட அஃபிஷியல் வெப்சைட்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த சவுண்ட் பார் வந்து சேல் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ரேட்டுக்கு இது ஒர்த்தா இல்லையா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் இதில் இருக்க சவுண்ட் குவாலிட்டி எல்லாமே நல்லாவே இருந்தது, நான் ஃபீல் பண்ண வரைக்கும் சூப்பராகவே இருந்தது. ஸோ நீங்கள் ஒரு சவுண்ட் பார் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ வேற ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி பேக்ஸ் வீடியோ. செஸ் கைஸ்.